தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கிற மாணவி தீக்குளித்து உயிரிழந்த ஒரு மோசமான சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. அந்த பிளஸ் ஒன் படிக்கிற மாணவி எதனால இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க, அவங்க இந்த தவறான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுக்க கடந்த சில நாட்களாவே யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லியானது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இதை நினைச்சு மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல இருந்துட்டு இருக்க நிலையில இதையே மிஞ்சிற அளவுக்கு இப்போ தமிழகத்துல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கிற மாணவிக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அதனால இப்போ அந்த மாணவி தீக்குளிச்சு உயிரிழந்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. அந்த பிளஸ் ஒன் படிக்கிற சிறுமிக்கு அப்படி என்ன ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் அந்த சிறுமி குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த பகுதியை சேர்ந்த மூணு இளைஞர்கள் அந்த சிறுமிக்கே தெரியாம செல்போன்ல வீடியோ ஒன்று எடுத்து அதை அவங்களுடைய சித்தப்பா நம்பருக்கு அனுப்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்து அந்த சிறுமி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வீடியோவை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டுவேன் அப்படின்ற மாதிரியும், அப்படி வெளியிடாம இருக்கணும்னா தன்னுடைய ஆசைக்கு இணங்க சொல்லியும், அதோட சில காசுகளை கேட்டு அந்த சிறுமியை மிரட்டியிருக்காங்க. ஆனாலும் அந்த சிறுமி அந்த இளைஞர்கள் கிட்ட அண்ணா தயவு செய்து இதை டெலிட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த இளைஞர்கள் அதை கேட்க பலமுறை அந்த வீடியோவை அந்த சிறுமிக்கு அனுப்பியிருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிறுமி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்றதுன்னு தெரியாம நேற்று அவங்களுடைய வீட்டுல தீ குளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த சிறுமியை வேலூர்ல இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அந்த சிறுமியானவங்க 90% தீ காயத்தோட வந்திருக்கிறதுனால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. ஆனா அவங்க உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்திருக்க ஒரு கொடுமையான விஷயத்தை பத்தி போலீசார்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் இதை தொடர்ந்து போலீசார்கள் அந்த பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் பூனைக்கண்ணன் என்கிற ஆகாஷ் மற்றும் தாமஸ் போன்ற மூணு பேரை இப்போ கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில மூணு இளைஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிறுமியை பழி வாங்குறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இவங்க வெளியிட்டு இருக்க இந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒட்டுமொத்த வேலூர் மக்களுக்கு மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இப்போ உருவாக்கி இருக்கு. ஏற்கனவே தமிழகம் முழுக்க பல சிறுமிகளுக்கு இதே மாதிரி பல கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கனால இப்போ இந்த சிறுமிக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள் முழுக்க மக்கள் எல்லாரும் இப்போ அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த சிறுமிக்கு நடந்திருக்க ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.